வணக்கம். அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 1.21 நமக்கு ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. காஸ் ஜோர்டான் முறையை பயன்படுத்தி தீர்க்கணும். காஸ் ஜோர்டான் முறையை எப்படி பயன்படுத்தி நேர்மாறு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ அணி எழுதிக்கணும், I3 அழகணி எழுதிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த முன்னாடி உள்ள டேமை அழகணியை நம்ம மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு R1 பாருங்கள். R1 C1 எடுத்துக்கோங்க. C1 ஃபஸ்ட்டு எலமெண்ட் நம்ம ஒன்றா மாற்றணும். அப்போ இங்கே ரெண்டு இருக்கனால R1 என்ன பண்ணிக்கிறேன்னா, R1/2. R1 ரெண்டால் வகுக்கிறேன். R1 ரெண்டால் வகுத்தா 1 / 2 / 2 / 2 0 0. R2 R3 எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து R2 கிவ்ஸ். இப்போது 1 கீழே உள்ள இந்த ரெண்டு டம்மையும் நம்ம 0 மாற்றணும். அது R2 என்ன பண்ணுறோம், R2 அப்படியே எடுத்து R1 3 பெருக்கி R2லேருந்து கழிச்சுக்கிறோம். -3 பெருக்கி கூட்டிக்கோங்க. அதே மாதிரி R3 மாற்ற போகிறோம். R3 கிவ்ஸ், இங்கே 2 இருக்குது, R1 ஃபுல்லாக -2 பெருக்கிக்கோங்க. R2 R3 மதிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னு நம்ம கண்டுபிடிப்ப மதிப்பை R2 பதில் R3 பதில் பிரதியிட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், R2 இந்த மிடில் டைமை நம்ம 1 மாற்றணும். அதுக்கு மேலே உள்ள 2 0 மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு R2 இந்த மிடில் டைம் 1 மாற்ற என்ன பண்ணும், இங்கே உள்ள தலைகீழியால் பெருக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணிக்கலான்னா, இங்கே 0 ஆல்ரெடி வந்துருச்சு, மேலே 0 மாற்றணும்னா என்ன பண்ணால் போதும், R1 கிவ்ஸ் R1 - R2 போட்டோன்னா இந்த டைம் 0 ஆயிரும். அதுக்கடுத்து அந்த டைமை நம்ம 1 மாற்றிக்கலாம். R1 மதிப்பு கண்டுபிடிச்சி சப்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டேன். R2 R3 அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ R2 இந்த டைமை நம்ம 1 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், R2 கிவ்ஸ் தலைகிலி என்னது, 1/2 தலைகிலி 2 × R2 ரெண்டால் பெருக்கி எழுதிடணும். நம்ம R2 ரெண்டால் பெருக்குங்க, 0 × 2 × 2 × 2 / 1 -1 - 3 / 2 0 R3 அப்படி எழுதிக்கோங்க, -1 - 0 / 1 இப்போ பாருங்கள், நமக்கு R3 இந்த லாஸ்ட் டைம் 1 இருக்குது. அப்போ மேலே உள்ள 2 டைமு 0 மாற்றணும். ஃபஸ்ட்டு R1 0 மாற்ற, R1 கிவ்ஸ் R1 இங்கே 1 இங்கே 1. அப்போ R1 R3 கழிச்சுக்கோங்க. ரெண்டாவது R2 -1 இருக்குது, இந்த டைம் 0 ஆக்க இந்த ரெண்டையும் கூட்டினா போதும், R2 + R3. R1 கண்டுபிடிச்சிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 0 0 3 - 1 - 1 அடுத்து R2 பாருங்கள், R2 + R3 ரெண்டையும் கொடுங்க, 0 + 0 = 0 1 + 0 = 1 - 1 + 1 = 0 -3 - 1 - 4 2 + 0 = 2 0 + 1 = 1 லாஸ்ட் டைம் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் டைமை ஏ இன்வர்ஸ்னு எடுத்து எழுதிக்கோங்க. நன்றி.